வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் வந்து நம்ம செய்யும்போது தான் என்னெல்லாம் செய்து போடுறேன்னு தெரியும். ஒரு கிண்ணத்தில் வந்து நான் வந்து 100 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று பக்கத்தில் இருக்கிறதுல வந்து ஒரு 50 கிராம் மைதா மாவு, அதுக்கப்புறம் 50 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன், சர்க்கரை ஒரு 100 கிராம் தண்ணி வச்சுருக்கிறேன், இன்னொரு 100 கிராம் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 50 கிராம் வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். அதில் வந்து இந்த 100 கிராம் தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சூடானதும் இந்த 50 கிராம் சர்க்கரை அதில் போட்டுடலாம். சர்க்கரை பாகும் இந்த வெள்ளம் பாகும் கரையுற அளவுக்கு நம்ம தண்ணி கொதிக்க விட்டா போதும். இப்ப இது நல்லா மெல்ட் ஆகட்டும். கம்பி பதம்லாம் இதுக்கு தேவையில்லை. வெள்ளமும் நான் நல்ல மண் இல்லாததை எடுத்துருக்கேன், அதனால நம்ம இதுக்கு அரைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும். வெள்ளமும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மைதா மாவை போட்டு கிளறிக்கலாம். கிளறி வச்சு இது கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை நல்ல சப்பாத்தி மாவு பசந்துக்கு கையால பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு காமிச்சிரேன். இதை இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நல்லா இதை ஒரு 4 பங்கா அது பொட்டி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 4 உருண்டைகளை பிடிச்சி நம்ம வந்து 4-5 உருண்டை வரும். இது இந்த 5 உருண்டைகளையும் நம்ம நல்லா சப்பாத்தி கல்ல வச்சு நல்லா உருட்டி உருண்டையா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இதை நல்லா இப்படி மெல்லிசா உருட்டி எடுத்துட்டு அந்த உருண்டைகளை 2-2 ஆக்கி 4-5 உருண்டை நம்ம பண்ணணும் பெருசா. அதுலேயும் நம்ம 2 ஆக்கிக்கிட்டு இப்படி மெல்லிசா உருட்டி ஒரு காரச்சேவு எவ்வளோ தண்டி இருக்குமோ அவ்வளோ நம்ம ஆக்கிக்கலாம். இதை ஏன்னா மெல்லிசை ஊட்டினா தான் அது நல்லா இருக்கும். இல்லாட்டா நம்ம எண்ணெயில் போடும்போது இன்னும் கொஞ்சம் தடியாகும். நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்க அழகாக வருது. நம்ம எல்லாமே ஒரே சைஸில் உருட்டி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். மீடியமான எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். சூடானது நம்ம எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். இப்போ ஒன்றுன்னா நம்ம இது கோல்டு வினர் எண்ணெயில் தான் நான் பொரிக்கிறேன். இவ்வளோ போட முடியும்னு நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். மீடியமான எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்றுனா நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோ போட முடியுமோ அதை போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இதே போல நம்ம எல்லாம்
பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஹாட்டாக இருந்தால் ரொம்ப கொஞ்சம் கரிஞ்சிரும், அதனால மீடியம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்ல வச்சுதான் பொரிச்சு எடுக்கணும், எண்ணெய் ரொம்ப ஹாட்டாக இருந்தால். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு, நம்ம கடாயை கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கடம் மூணு கிராம் சர்க்கரை போட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் தண்ணி, நல்லா கொதி வந்து சர்க்கரை கரையில வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம பொரிச்சு வச்சுட்டோம், கேஸ் வச்சுக்கலாம். எல்லாரும் போட்டு கிளறிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.